சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை செய்துவிட்டு அரியலூர் திரும்பிய 19 தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நோய் தொற்று கண்டறியப்பட்ட கிராமங்களில் கொரோனா தடுப்புப் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் சென்னை கோயம்பேடு சந்தையில் பணியாற்றி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு இவர்களில் சிலர் லாரிகளிலும் இதர இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றிலும் பயணம் செய்து சொந்த கிராமங்களுக்கு திரும்பினர். இதில் நமங்குளம் காலனி தெருவில் வசிக்கும் 35 வயதுடைய நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அரியலூர் செந்துறை தாலுகாக்களில் கோயம்பேட்டிலிருந்து திரும்பியவர்கள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 19 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அம்மாவட்டத்தில் கோயம்பேட்டிலிருந்து வந்த 200 மேற்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது அரியலூரில் கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 27 அதிகரித்துள்ளது. இதற்கிடையே கோயம்பேட்டில் பணிபுரிந்து வந்த 400 அதிகமான தொழிலாளர்கள் விதிகளை மீறி பல்வேறு வாகனங்களில் கடலூருக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் அனைவரும் கடலூர் எல்லைப்பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் குறிப்பிடுகின்றன.